வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுகிறோம் இந்த பதிவு வந்து மீண்டும் ஆரோக்கியத்தை பற்றி தான் நான் பேச போகிறோம் இது வந்து நம்ம கைகளில் இருக்கிற அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னால் எவ்வளோ வியாதிகள் போகும் அப்படின்றது ஏற்கனவே ஒரு பதிவில் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே நேரத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நீங்கள் இதை பற்றியே பேசிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடைசியாக ஒரே ஒரு பதிவு மட்டும் இதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன் நான் அந்த கைகளை பற்றி அதில் இருக்க ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு அடிக்கடி நான் பதிவு போடுறேன்னா இப்போது டாக்டர்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ இல்லை ஒரு சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிடிச்சி பார்ப்பாங்க அவங்க மூணு நாடிகளை வந்து அவங்க பிடிச்சி பார்ப்பாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இது வந்து சித்தா ஆயுர்வேதிக் யுனானி அதிலலாம் வந்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் இந்த மூணு சொல்லுவாங்க இந்த மூணை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வியாதிகளை வந்து தீர்மானம் பண்ணலாம் எப்படி ஆறு சுவை இந்த ஆறு சுவையும் இந்த மூன்று நாடுகளை பிடிச்சே சொல்லிடலாம் எது கம்மியாக இருக்குது எது அதிகமாக இருக்குது இது ஒரு வகையில் இருந்தாலும் இப்போது நிறைய இடத்துல அந்த மாதிரி கை பிடிச்சி பார்க்குறது இல்லை ஏன்னா இந்த கையில் பார்த்தீங்கன்னா இது வழியாக வரக்கூடிய நரம்புகள் இந்த மூணு நரம்பு பிடிச்சி நம்ம மொத்த வியாதியை சொல்லும்பொழுது அப்போ இந்த கையில் தான் நமக்கு வந்து எல்லா விஷயமும் இருக்குது இந்த மூணு நரம்பு இப்படி வந்து இப்படி பிரிக்கும் பொழுது இந்த எண்டு வரைக்கும் வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த எண்டு வரைக்கும் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக வந்துடுச்சுன்னா எந்த நோயும் இருக்காது இதுதான் இது அந்த ஒரு மெயில் பண்ணியிருந்தார் ஒரு நண்பர் அவரும் இதை புரிஞ்சுருப்பார்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் இந்த கையை வந்து எப்பவுமே நான் முக்கியமாக வச்சு நான் போடுறேன் ஏன்னா நம்ம கையும் கால் நம்ம கையும் பாதமும் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ நம்ம உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கோன்றது தான் உண்மை அதுக்காக தான் நான் கையை வந்து மையப்படுத்தி நிறைய வீடியோ போடுறேன் ஆனால் இனிமேல் நான் கையைப்படுத்தி எதுவும் வீடியோ போட நான் அடுத்த வீடியோக்கு நான் வந்துடுறேன் கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் மிக எளிமையான ஒரு பயிற்சி தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த காமிக்கக்கூடிய இந்த பொருள் வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் நான் சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி நீங்கள் தவறாக எடுத்துக்க வேணாம் இந்த பயிற்சி தொண்ணூறு நாள் ஒருத்தருக்கு செஞ்சு ப்ரெஷர் லெவல் கரெக்டாக இருந்திருக்கு சுகர் வந்து மாறி இருக்குது அவருக்கு நிம்மதியான தூக்கம் கிடச்சி நல்லா நடக்கிறாரு முட்டி வலி போயிருக்கு மெயினாக வந்து இந்த முதுகு வலி சொல்லுவாங்களா இந்த பேக் பெயின் அது இல்லை அவருக்கு நல்லா அருமையாக ஆரோக்கியம் நல்லா அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அதனால் நான் உங்களுக்கு அந்த இது காமிச்சிருக்கேன் காமிக்கிறேன் ஆனால் இதுனா இதுதான விஷயம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க நண்பர்களே இது ரொம்ப ரொம்ப இந்த ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு கட்டையை வச்சு நீங்கள் எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியும் இதுதான் வந்து உண்மை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நண்பர்களே இதோ இந்த இது இருக்குது பாருங்கள் இது நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இது எல்லா இடத்துலையும் இது இந்த முள் முள்ளாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா ஓகேவா இந்த முள்ளு முள்ளாக இருக்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே நான் படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது தெரியும் உங்களுக்கு இந்த இடம்லாம் பாருங்கள் அக்கு ப்ரெஷர் இந்த இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த அழுத்தி விட சொல்லியிருப்பேன் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு வரல் இதை அழுத்தவும் முடியல நான் வந்து ஒரு ஒன்றும் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இந்த அழுத்துறது கூட கஷ்டமாக இருந்ததுன்னா இது நான் உங்களுக்கு அர்த்தம் ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம் நண்பர்களே இதெல்லாம் அழுத்தி விடணும் இப்படி அழுத்தி விடும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் போகும் இது வந்து இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கால் பாதம் அழுத்தும் சிகிச்சை முறை அப்படின்னே இருக்குது அதே போல் கை அழுத்தும் சிகிச்சை முறைன்னு இருக்கு இது வந்து நம்மளை நம்மளே வந்து குணப்படுத்திக்கிறது அதாவது மருந்து இல்லா மருத்துவம் இதுதான் வேற எதுவுமே கிடையாது மருந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமா இருப்போன்றது உண்மை இதை நீங்கள் வேணா இது வந்து கடையில் அநேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதிகமாக இது நான் ஒரு லாட் ஒன்று வாங்கியிருந்தேன் அது இப்போ இல்லை இப்போ இது ஒன்று தான் இருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் இது வாங்கிடுங்க இந்த பாத்திரக்கடை கிஃப்ட்டு ஷாப்பு அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் இது இல்லாமல் கிடையாது நிறைய இடத்துல இருக்குது நீங்கள் அப்படி எங்கேயுமே கிடைக்கலன்னா சொல்லுங்கள் நான் நான் வாங்கி தரேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நூறு சதவீதம் நீங்கள் தேடி பாருங்கள் இதை எப்படி செய்யறதுன்றத நான் காமிக்கிறேன் ஏன்னா இதில் சும்மா இப்படி பண்ணக்கூடாது பல விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் பண்ணும்போது ப்ளட் சர்க்குலேஷன் போகும் ப்ரெஷரு நார்மல் வரும் சுகர் நார்மல் வரும் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் கடைசியில் நீங்களே விட மாட்டீங்க நீங்களே செய்வீங்க காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு ஒதுக்குங்க படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க நல்ல தூக்கம் வரும் நண்பர்களே இப்போ இது எடுத்துக்கோங்க இது முடிஞ்ச அளவுக்கு வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு செல்ஃபில் பேப்பர் மடித்து வைக்க இதை சரிங்களா இப்படி வச்சுக்கிங்க இப்படி பண்ணணும் இதை தெரியுதுங்களா இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஃபஸ்ட்டு வந்து இப்படி பண்ணுங்க உள்ளங்கையில் அந்த படம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதே போல் அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு அந்தந்த ஆர்கன் அந்தந்த உறுப்புகள் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் நல்லா எப்படி அது பண்ணணுமோ பண்ணும் இது ஈஸியான ஒரு விஷயந்தான் நீங்கள் நல்லா பாருங்கள் இது இந்த மாதிரி பண்ணுறோங்களா அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள் அதை நீங்கள் இப்படி பண்ணணும் இது நூறு இல்லை இரநூறு சதவீதம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த இடத்துல வந்து கரெக்டாக இப்படி பண்ணுங்க நீங்கள் சரிங்களா அதே போல் இந்த இடம் நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரிஃப்ரெஷ் ஆகும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி தரம் இது வச்சுக்கிங்க இப்படி பண்ணணும் இந்த இடத்துல திருப்பி திருப்பி பண்ணுங்க தெரிதுங்களா உங்களுக்கு ரீப்ரெஷ் ஆகும் வேற வழி இல்லை நீங்க பத்து நிமிஷம் தினந்தோறும் உங்களுடைய உடம்புக்கு ஒதுக்கி ஆகணும் ஏன்னா இன்னைக்கு பல சூழ்நிலைகள் கெட்டு போயிருக்கு நான் திரும்ப திரும்ப அடிக்கடி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் நண்பர்களே பல கோடிகள் பணம் இருந்து நமக்கு ஆரோக்கியம் சரியில்லைன்னா எந்த விதத்திலும் நமக்கு வந்து பயன் இருக்காது நல்ல ஆரோக்கியம் இருந்ததுன்னா நம்ம எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துடலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைனல் போட்டிருக்கோம் அந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பேக் பெயின் வராது இது வந்து வண்டி ஓட்டுறாங்கல்ல தூரமாக ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து டெய்லி இவங்க பண்ணணும் மதியானம் பண்ணணும் மதியானம் வெளியே இருப்பாங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை இரவு நேரத்தில் படுக்கும்போது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும் பேக் பெயின் இருக்காது தெரியுதுங்களா இந்த இடம் தான் முக்கியமாக பாருங்கள் படத்தில் அதே போல் இந்த இடம் இந்த இடம் உள்ளங்கையில் நல்லா அழுத்தம் கொடுக்குற மாதிரி கொடுங்க பொறுமையாக நிதானமாக அழகாக பண்ணுங்கள் நீங்கள் டிவி பார்க்கும்போதும் நீங்கள் வந்து பண்ணலாம் பேசும்போதும் நம்ம பண்ணலாம் நம்ம குடும்பத்தில் நம்ம தானே பேச போகிறோம் அதே மாதிரி இந்த விரலில் ஒரு ஒரு இடமும் அதே மாதிரி இங்கே சின்ன வரல இந்த எட்ஜியில் முக்கியமாக பண்ணுங்கள் இங்கே ஏன்னா அந்த எஜ்ஜிக்கு தான் நமக்கு வந்து அந்த ப்ளட் சர்க்குலேஷன் வரணும் அந்த எப்போ ப்ளட் சர்க்குலேஷன் அந்த எஜ்ஜிக்கு வருதோ நமக்கு அனைத்து நோயும் வந்து போயிடும் அந்த ஃபுல் சர்க்குலேஷன் போயிட்டு வரும் அதே மாதிரி ரெண்டு கையிலேயும் பண்ணணும் நீங்கள் இது நீங்கள் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும் இதை நாங்கள் செஞ்சு எவ்வளோ பெரிய வியாதியெல்லாம் இன்றைக்கி குணமாக இருக்குது அக்கு ப்ரெஷர் பாயிண்டில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த இடம்லாம் இது ஆக்டிவேட் ஆகும் நமக்கு எவ்வளோ வியாதிகள் வந்து போகும் முக்கியமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வந்து பேக் பெயின்னு அது போய்டும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஆச்சரியப்படுவீங்க முடி கொட்டுறதே நிற்கும் ஆமாம் அது இல்லாமல் பாருங்கள் அந்த யூட்ரஸ் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பெண்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட் வரும் டென்ஷன் ஆகாது நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு வியாதி இருக்குது தெரியுங்களா தூக்கம் வராமல் இருக்கிறது அது வந்து இங்கே நமக்கு நல்ல தூக்கம் வரும் இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுனால இது நிறைய வகை இருக்குது நண்பர்களே மூன்று நான்கு வகை இருக்குது நீங்கள் வாங்கிக்கிங்க ரொம்ப காஸ்ட் கம்மி தான் உங்களுக்கு இது நீங்கள் தினந்தோறும் ஒரு பத்து நிமிடம் எப்படியாவது இதில் வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் வெறும் சாதாரண ஒரு ஐம்பது நூறுரூபா இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எவ்வளோ ஆரோக்கியம் பாருங்கள் இப்போ பாருங்கள் கையே வந்து நல்ல ஒரு மாதிரி சர்க்குலேஷன் இருக்குது இது உங்களுக்கு நூறு இல்லை இரநூறு சதவீதம் உங்களுக்கு பயன்படும் நண்பர்களே இதை வந்து நிறைய எல்லா இடத்துலையும் தான் கிடைக்குது வாங்கிக்கிங்க இதை வச்சுக்கிங்க இந்த ஷார்ப் எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும் அதே படத்தில் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு அந்தந்த இடெல்லாம் இதை அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த உறுப்புகள் எல்லாம் நல்லா இயங்கும் நல்லா எதமா பொறுமையாக தேங்கும் எதமாக இருக்குது பாருங்கள் அழகா ஏன்னா நம்ம நிறைய காசு எடுத்துகிட்டு போயிட்டு மருத்துவமனைகளில் கொடுக்குறத விட இந்த ஐம்பது ரூபா விஷயத்தை நீங்கள் டெய்லி இதே மாதிரியே பண்ணிங்கன்னால் நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக போகும் இருக்கும் உங்களுக்கு கையெல்லாம் வந்து நல்ல இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்க நல்ல ஆரோக்கியமாக ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் டெய்லி இதை பண்ணிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னு பணம் எடுத்து வைக்க அந்த அந்தளவுக்கு இது வந்து நல்லா நமக்கு வந்து ஒரு உறுத்துணையாக இருக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இது ரொம்ப கம்மியான விலன்றதுனால அவங்களும் வாங்கி ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஏன்னா சொல்ல வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே எண்ட் ஆஃப் த டே வேறலாம் நம்ம நல்லா ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நம்ம இருக்கணும் அவ்வளோதான் அதுக்காக தான் நான் ஒரு ஒரு பதிவும் போடுறேன் ஒரு ஃப்ரெண்டு கேட்டார் அவர் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த கையே சொல்கிறீங்களேன்னு சொல்லி நான் இனிமேல் கையை பற்றி சொல்ல மாட்டேன் நான் இதுதான் கடைசி பதிவாக இருக்கணும் கை இது அப்புறம் வேறு வேறு பதிவுலாம் நான் போடுவேன் ஏன்னா கையை பற்றி நான் போடுறதுக்கு காரணம் வந்து நிறைய நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு நம்மளுடைய உறுப்புகள்லாம் இருக்குது பாருங்கள் இது ஒன்றே சும்மா நீங்கள் இங்கேலாம் போடலன்னா கூட போகல சும்மா இப்படி பண்ணலை பத்து நிமிஷம் அதிகம் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இப்படி பண்ணிகிட்டே இருக்கலாம் சாயந்தரம் வேடிக்கை பார்க்கும்போது பால்கனிலேயோ அந்த மாதிரி இருந்து இப்படியே பண்ணலாம் இப்படியே பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் அப்போ அந்த பாருங்கள் பார்த்துட்டு இது கையை பாருங்கள் எப்படி ஒரு இதுவாக இருக்கும் பாருங்கள் போகே நண்பர்களே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நண்பர்களே இது வந்து நீங்கள் தயவுசெய்து ஒரு கோரிக்கை மாதிரி இதை வச்சு இது வாங்கிக்கிங்க ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதிகமாக நான் பெரிய லாட் வாங்கினேன் அதனால் நிறைய பேர் கொடுத்துட்டான் நான் நீங்கள் எங்கேயும் தேடி கிடைக்கலன்னா நீங்கள் எனக்கு கால் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தரேன் இது ஒரு நல்ல அருமையான விஷயம் நாங்கள் மூணு மாதம் ஆறு மாதம்லாம் செஞ்சு நிறைய வியாதிகள் குணமடைஞ்சிருக்கு ரெகுலர் பீரியடு வந்திருக்கு முடி கொட்டுறது நின்று இருக்குது நல்ல தூக்கம் வயிற்று வலி போயிருக்கு முக்கியமாக மார்க்கெட்டிங் பீப்புள் இதை நான் செய்யணும் ஏன்னா டெய்லி வண்டியில் போகிறதுனால பேக் பெயின் நூறு சதவீதம் இதனால் போயிருக்கு நண்பர்களே நல்ல ரிசல்ட் பேக் பெயின்னால் இந்த இடத்த பாருங்கள் படத்தில் இந்த இடத்துல கொடுக்கணும் இது வந்து நிறைய டைப்பில் இருக்கும் இது நீங்கள் வாங்கிங்க அதே நேரத்தில் இது இந்த ஸ்மைலின்னு ஒரு பால் இருக்குது அது ரெகுலராக எல்லார் வீட்லேயும் வச்சுக்கோங்க எதோ இது இதான் இது தேஞ்சிடுச்சு கொஞ்சம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் எல்லார் வீட்லேயும் வச்சுக்கோங்க ஜென்ரலாக டிவி பார்க்கும்போது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களோ இல்லை அதிகபட்சமாக கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்க இந்த செய்யணும் மீதி ஹார்ட் ஒர்க்கர்லாம் கையை நம்ம நல்லா பயன்படுத்துவோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து நம்ம கையை வந்து வெறும் ஃபிங்கர் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா இப்படி இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதில்லை அட்லீஸ்ட் இந்த ரோலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் ஏன் பண்ணுறோன்னா இது வந்து அதை நீங்கள் தேய்ச்சி முடித்ததுக்கு அப்புறம் இது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நமக்கு இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அழுத்தம் ஃபுல்லாகவே அழுத்தம் இது வந்து கடையில் பதினஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் இது இது வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு கையிலையும் வச்சுக்கோங்க இப்படி இப்படி பண்ணும்போது பாருங்கள் எல்லாமே இது சாதாரண மேட்ரு இல்லை இது பெராலிசிஸ் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் கட்டாயமாக கொடுப்பாங்க ஏன்னா ஃபிசியோதெரப்பி டாக்டர் இந்த இது வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக போகும்ன்றதுனால இதை பார்த்துக்குங்க இது வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு கட்டாயம் வாங்கி வைக்கணும் இந்த பிபிஓவில் இருக்கிறவங்க இந்த ரெண்டு எக்ஸசைஸ் தவறாமல் நிச்சயமாக அவங்க பண்ணணும் நண்பர்களே இதை நீங்கள் பண்ண பண்ண ப்ளட் சர்க்குலேஷன் நீங்கள் கரெக்டாக போகும் நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரிந்துங்களா அப்படி அழுத்தி விடும்போது இந்த இடம்லாம் அழுத்தம் இதில் அக்கோ ப்ரெஷர் பாயிண்ட்ஸே சொல்லுவாங்க அழுத்தி விடு அழுத்தி விடு அழுத்தி விடு சொல்லுவாங்க நீங்கள் இங்கே டிவி பார்க்கும்போது இப்படி பண்ணலாம் எல்லாமே படிச்சுடிச்சு சாரி வெரி சாரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வந்து கடைசியாக அப்படி தேய்ங்க இப்படி தேய்ச்சி கொடுக்கணும் இங்கே உள்ளங்கையில் இங்கே தேய்க்கணும் பத்து நிமிஷம் அதிகமாக போனால் பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் தடவி கொடுக்குறதுல தான் ஒரு சுகமாக இருக்கும் இப்படி நீங்கள் அப்படி பண்ணி கடைசியாக இது முடிச்சிட்டு இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ள ஃபுல் பிளட் சர்க்குலேஷன் கம்ப்ளீட்டாக கையில் போகும் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடைய நண்பர்களே நல்ல ஒரு பயனுள்ள தகவலை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மனதார இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோனுடைய லிங்கை உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உண்மையாகவே நல்ல பதிவு கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கேருந்து கடமைக்கு வேண்டாம் ஏன்னா இது நான் ஒரு நல்ல ட்ராவலாக எடுத்துகிட்டு போகிறேன் உங்களுடைய துணையோடு தான் உங்களுடைய ஆதரவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு மனசார பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் இந்த வீடியோனுடைய லிங்க்கை நீங்கள் அனுப்புங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே கடைசி வரைக்கும் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவுலாம் எடுத்துன்னு வந்து நான் தேடி போடுறேன் எங்கள் பாடத்துலையும் இருக்குது அதுலேருந்து தான் நான் எடுத்து ஒன்று ஒன்றா போடுறேன் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் நல்ல பதிவில் நான் உங்கள் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணா